So next we are going to see about urogenital system of rabbit. Okay, va? So urogenital system of rabbit, uro, urinary system. Okay, genital, that is reproductive system. So idu rendathi seithu namba paaka porom. So two types of systems, rendu type of systems adangirukke urogenital system la. So uro thaniya, genital thaniya. Uro endradhu urinary system, adhaadhu kidney urine excrete agradhu, adanoda structure amaippu eppadi irukku. Genital அப்படின்றது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இன உற்பத்திக்கான இருக்கக்கூடிய ஆர்கானிக் சிஸ்டமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யூரினரி, அதாவது எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம். கிட்னி அது எப்படி இருக்குது, அதனோட ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி இருக்குது. ஸோ கிட்னினாவே அது ஃபுல்லாக என்ன இருக்குது, ஃபண்டமெண்டல் யூனிட் நெஃப்ரான் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெஃப்ரான் இஸ் தி ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் த கிட்னி அப்படின்னு சொல்லுவோம். கிட்னி ஃபுல்லாக எல்லா இருக்கக்கூடிய செல்ஸுக்கு பேர் நெஃப்ரான்ஸ். ஸோ இதனோட ஃபங்க்ஷன் என்ன, இட் இஸ் செப்பரேட்ஸ் த நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ஃப்ரம் த பாடி. பிளட்டில் இருக்கக்கூடிய நைட்ரோஜன் வேஸ்டேஜஸ், ஓகேவா, தேவையில்லாத நைட்ரஜன் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் வெளியேற்றுக்குது. நைட்ரஜன்றது ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ், அது உள்ளே இருந்தால் விஷம் அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை வெளியேற்ற வேலை தான் நம்மளோட கிட்னிக்கு, கிட்னியோட வேலை. ஸோ இது எப்படி எக்ஸ்கிரீட் ஆகுது, இந்த நைட்ரஜன் அப்படின்றத எந்த மாதிரி எக்ஸ்கிரீட் பண்ணுது யூரின்ல அப்படின்னா, யூரியா அப்படின்ற காம்பவுண்டாக எக்ஸ்கிரீட் ஆகுது. சரி, நம்ம கிட்னியை பற்றி பார்க்கலாம். ஸோ கிட்னி எப்படி இருக்கும், டார்க் ரெட் கலரில் இருக்குது, பீன் ஷேப் இருக்குது. எந்த இடத்துல இருக்குன்னா, அப்டாமினல் கேவிட்டி, அதாவது அடி வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கேன் தான் கிட்னி, ஓகேவா. ஸோ ஒவ்வொரு கிட்னிலேருந்தும் வெளியே வரக்கூடிய இந்த பைப்லைன் மாதிரி இருக்கக்கூடியதுக்கு பேர் யூரிட்டர்ஸ், ஓகே. திஸ் இஸ் ஓப்பன் போஸ்டீரியர்லி, போஸ்டீரியர்லி முன்பகுதியாக ஓப்பன் ஆகிட்டு, அதாவது இது பின்வாட்டத்தில் இருக்கிறது, இது முன் வாட்டத்துக்கு ஊடுருவி எங்கே வருது, யூரினரி பிளாடருக்கு வந்து சேருது, ஓகேவா. ஸோ யூரினரி பிளாடர் அப்படி இதில் இந்த பிளாடர்லேருந்து அதுக்கப்புறம் போகக்கூடிய பகுதிக்கு பேர் திக் வால்டு மஸ்குலர் டக்ட்னு சொல்லக்கூடிய யூரித்ரா, ஓகேவா. இதுலேருந்து வெளியேற போகிற எந்த இடத்துக்கு பேர் யூரித்ரா, இது திக் வால்டு மஸ்குலர் டக்ட்னு சொல்லுவோம், ஓகேவா. இங்கே நர்வ்ஸ் மசில்ஸ் வரும், அதாவது ஆர்டரிஸ் வெயின்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி உள்ளே வரக்கூடிய பகுதி உள்ளே வரும். ஸோ பிளட் உள்ளே வரந்துரு இங்கே ஃபில்டர்லாம் நடக்கும், அந்த நைட்ரஜன் வேஸ்டேஜஸ்லாம் இந்த பக்கம் இறங்கிடும், திரும்ப நல்ல ரத்தமெல்லாம் திரும்ப பிளட்டுக்கே போயிடும், ஓகேவா. இந்த மாதிரி தான் இது நடக்குது கிட்னியோட ஃபங்க்ஷன். ஸோ ரத்தம் உள்ளே வரும், நைட்ரஜனை வேஸ்டர்ஸ் எல்லாத்தையும் தனியாக பிரித்து எடுத்துரும், மீதி இருக்கிற ரத்தமானது வெளியே போய் ஏறிடும், ஓகேவா, ஆர்டரிஸ் வெயின்ஸ் மூலமாக. ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ண நைட்ரஜனஸ் வேஸ்டர்ஸ் வந்து போஸ்டீரியரெல்லாம் யூரினரி பிளாடருக்கு வந்து கலெக்ட் ஆகும். ஒன்ஸ் த பிளாடர் வில் பி ஃபில்டு, அதாவது பிளாடர் ஃபில் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யூரித்ரா மூலமாக இட் வில் பி எக்ஸ்கிரேட்டடு, ஓகேவா. இது யூரித்ரான்றது தின் திக் வால்டு மஸ்குலார் டக்ட்ன்னு சொல்லுவோம். டக்ட்ன்றது பாதை, வழி அப்படின்னு சொல்லலாம், வெசல்ஸ்ன்னு சொல்லுவோம், ஓகேவா. திஸ் இஸ் அபவுட் கிட்னி.